தேவைப்படுகிறது அதனுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு நெக்ஸ்ட் கொஷின் ட்ரைபனோசோமா ஒரு டேஸ் உயிரி ஆகும் மோனோஜெனிக் டைஜீனிக் டெட்ராஜீனிக் லைக் இஸ் கோயிங் ஆன் ஓகே ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் எத்தனை விருந்தோம்பி தேவைப்படுதுன்னா ரெண்டு விருந்தோம்பி ஸோ அப்போ இது வந்து எதுக்கு கீழே வருது ட்ரைபனோசோமா ஒரு டேஸ் உயிரி ஆகும் டைஜீனிக் மோனோனா ஒன்று ரெண்டுனா டை அப்போ டைஜீனிக் உயிரி தென் ட்ரைபனோசோமாம் மனிதன் டேஸ் ஓம்புயிரி ஆகும் ட்ரைபனோசோமாம் மனிதனின் டேஸ் ஓம்புரி ஓம்புயிரி ஆகும் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை மனிதன் அப்படிங்கிறது இதுக்கு எத்தனாவது ஓம்புயிரி மனிதன்கிறது முதல்நிலை ஓம்புயிரி இல்லை விருந்தோம்பி தென் அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபனோசோமாவில் முதல் நிலை அல்லது நிலையான ஓம்புயிரி எது முதல் நிலை அல்லது நிலையான ஓம்புயிரி எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து சிசி கொசு வீட்டு அனாபிலஸ் மணல் பூச்சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நிலையான ஓம்புயிரி சிசி ஃப்ளை ஓகே தென் நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை சிசி கொசு ஒரு டேஸ் ஓம்புயிரி ஆகும் இரண்டாம் நிலை ஓம்புயிரி ஓகே தென் ட்ரைபனோசோமாவின் இரண்டாம் நிலை ஓம்புயிரி டேஸ் ஆகும் இரண்டாம் நிலை அதே கொஷினை திரும்ப மாற்றி கேட்டிருக்காங்க சிசிஃப்ளை அண்ட் சிசிஃப்ளை ஓர் டேஸ் ஆகும் அது வெக்டாரா இல்லை ப்ரேயா ப்ரடேட்ரா இல்லை நன் ஆஃப் திஸ் ஆட்டிருக்காங்க ஸோ சிசிஃப்ளை இஸ் அ வெக்டார் அது ஒரு வெக்டார் அண்ட் சிசி கொசோ ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் டேஸ் செலுத்துகிறது ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் டேஸை செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கொசுவானது அதை உறிஞ்சி வாழக்கூடிய எதை வந்து மனிதனோட உடலில் உறிஞ்சி வாழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ட்ரைபனோசோமா நெக்ஸ்ட் கொஷின் டேஸ் ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் ட்ரைபனோசோமாவை செலுத்துகிறது அதே கொஷின் மறுபடியும் வந்து டேஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா சிசி கொசு தென் ட்ரைபனோசோமாவை பரப்பும் சிசி கொசு டேஸை கட்டுப்படுத்தும் எதை கட்டுப்படுத்தும் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து என்னது கரானின் அறுவை சிகிச்சை சஃபானின் டெட்ராசைக்ளின் ட்ரைபனோசோமாவை பரப்பும் சிசி கொசுவை டேஸ் கட்டுப்படுத்துகிறது இந்த கரானின் அப்படிங்கிறது தான் அதை வந்து கட்டுப்படுத்துது ஸோ கரானின் மூலம் டேஸ் நோயை கட்டுப்படுத்தலாம் எந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் கெரானின் இப்போ தான் சொன்னோம் கரானின் நோய் மூலமாக அதன் மூலமாக எதை கட்டுப்படுத்த முடியும் ட்ரைபனோசோமா தென் கலா அசார் அல்லது டம்டம் காய்ச்சலுக்கு டேஸ் காரணி ஆகும் கலா அசார் அல்லது டம்டம் காய்ச்சலுக்கு டேஸ் காரணி ஆகும் அஸ்காரி சிலும்ப்ரிகாய்ட்ஸ் ட்ரைபனோசோமா என்டமிபா லைஸ்மேனியா டோனோவானி ஸோ அதில் ஆன்சர் ட்ரைபனோசோமா தென் நெக்ஸ்ட் கொஷின் கலா அசான் லைஸ்மேனியா டோனோவானி தென் லைஸ்மேனியா டோனோவானியை டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது கலா டம் டம் காய்ச்சல் தென் லைஸ்மேனியா டோனோவானி என்னும் டேஸ் ஒட்டுண்ணியால் தோற்றுவிக்கிறது எந்த ஒட்டுண்ணி அது நீலையா குறு இலையா கச இலையா பக்க இலையான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் நீலிலை ஒட்டுண்ணியால் தோற்றுவிக்கப்படுகிறது தென் கலாசார் நோயை டேஸ் ஏற்படுத்துகிறது எந்த பூச்சி ஏற்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை கொசு அனாபில்ல சிசிஃபிளை வீட்டு ஈ மணல் பூச்சி இதில் எது வந்து கலாசார் நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிசி கொசு தென் கலாசார் நோய் மணல் ஈ என்னும் டேஸ் கடிப்பதால் பரவுகிறது கலா ஆசார் நோய் மணல் ஈ என்னும் டேஸ் கடிப்பதால் ஏற்படுகிறது ஸோ ப்ளிப்பட்டோமஸ் ஓகே ப்ளிப்படமஸ் அது வந்து கடிக்கிறதுனால தான் இது வந்து பரவுது அண்ட் டெல்லி தொண்டை பொன் என்னும் நோய் டேஸ் நீலிலை உயிரினங்களால் ஏற்படுகிறது டெல்லி தொண்டை பொன் டேஷ் நீலிலை உயிரினங்களால் ஏற்படுகிறது லைஸ்மேனியா ட்ரோபிகா அண்ட் லைஸ்மேனியா ட்ராபிகா டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது லைஸ்மேனியா ட்ராபிகா டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது தொண்டை பொன் அண்ட் ஈஸ்பண்டியா என்னும் நோய் ஈஸ்டியா என்னும் நோய் டேஸ் என்பவரால் ஏற்படுத்தப்படுகிறது டேஸ் என்பவையால் ஏற்படுத்தப்படுகிறது ஈஸ்பண்டியா அப்படிங்கிற நோய் எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னா லைஸ்மேனியா பிரேசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் மூலமாக பரவுது ஓகே ஈஸ்பண்டியா அண்ட் லைஸ்மேனியா பிரேசிலியன் என்னும் உயிரி டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது லைஸ்மேனியா ப்ரேஸ் எய்ஸ்பெண்டியா எய்ஸ்ஃபெண்டியா ஓகே அது ஏற்படுத்தக்கூடிய நோய் ஸோ அதை வந்து ஆர்கானிசத்தையும் கேட்கலாம் அதனுடைய ஏற்படுத்தக்கூடிய நோயையும் கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக வந்து மாற்றி மாற்றி கொஷின் நம்மளால் எவ்வளோ ரைஸ் பண்ணி படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படித்தோம்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஓகே ஸோ வி கேன் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்